தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கேட்டார். அதே போல தமிழின விடுதலைக்காக போராடி மடிந்தவர்கள் சாவதில்லை, மரணத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு மகத்தான வாழ்வு இருக்கிறது. அந்த மகத்தான வாழ்வை நினைவில் கொண்டு அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தவே ஒவ்வொரு மாவீரர் நாளிலும் உலகெங்கும் பறந்து வாழும் தமிழினம் தன்னை ஒப்படைத்துக் கொண்டுள்ளது. மாவீரர்களே, உங்கள் கனவு நனவாகும். தமிழீழ விடுதலை வேள்வியில் உங்கள் உடலையும் உயிரையும் ஆகுதியாக்கி தவம் செய்திருக்கிறீர்கள். உலகத்தில் எந்த இனத்திற்கும் ஏற்படாத பேரிழப்பு 2009 நம்முடைய தமிழ் இனத்துக்கு ஏற்பட்டது. விடுதலை புலிகள் மட்டுமல்ல மாவீரர்கள், தமிழீழ மக்களும் மாவீரர்கள்தான் என்பதை 2009 போர் உலகுக்கு உணர்த்தியது. விடுதலை புலி வீரர்களுக்கும் கரும் புலிகளுக்கும் லட்சோப லட்சம் முள்ளிவாய்க்கால் ஈகியர்க்கும் இந்த மாவீரர் நாளில் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி சார்பில் நெஞ்சு நிமிர்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரர்களே, உங்கள் ஈகம், நீங்கள் ஊட்டிய உணர்ச்சி இன்றைக்கு உலகெங்கும் தமிழ் இன எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. ஓய்ந்து கிடந்த தமிழ்நாட்டில் கூட தமிழ் இன எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறது. மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு ஈழ விடுதலைக்காக மட்டுமின்றி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டின் விடுதலைக்காகவும் வீதிக்கு வரக்கூடிய புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. உங்களை இனப்படுகொலை செய்த இலங்கையின் அதிபர் ராஜபக்சே உலகத்தின் கண் முன்னால் குனிந்து நிற்கிறான், கூறி குறுகி நிற்கிறான். வெளிநாடுகளுக்கு போக முடியவில்லை. தன்னுடைய நாட்டில் வெளிநாட்டு அதிபர்களை அழைத்து அண்மையில் ஒரு மாநாட்டை நடத்தினான். தனக்குத்தானே கரியை பூசிக்கொண்டான். எந்த அளவுக்கு அங்கே இனப்படுகொலை நடந்தது, போர் குற்றங்கள் ராஜபக்சே அரசால் செய்யப்பட்டன, இன்றைக்கும் மனித உரிமைகள் எவ்வளவு பறிக்கப்பட்டு பணையக்கடை போலே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்ற உண்மைகளை பல நாட்டு தலைவர்கள், காமன்வெல்த் மாநாட்டிற்கு வந்த பல நாட்டு தலைவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதனால்தான் இதுவரை இலங்கை அரசுக்கு ஆதரவாகவே குரல் கொடுத்து வந்த கேமரூன், பிரித்தானிய பிரதமர் கொழும்பில் காமன்வெல்த் மாநாட்டை நடத்தியே தீர வேண்டும் என்று முனைந்திருந்த, இந்தியாவின் தூண்டுதலுக்கு ஏற்ப முனைந்திருந்த பிரித்தானிய பிரதமர் இலங்கையில் நடந்த போர் குற்றங்களை, மனித உரிமை மீறல்களை இலங்கை அரசே விசாரித்து தண்டிக்க வேண்டும், வருகின்ற மார்ச் மாதத்திற்குள் இதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒரு பன்னாட்டு விசாரணை மன்றத்தை அமைக்குமாறு நாங்களே கோருவோம் என்று இலங்கை மண்ணில் இன்றே அறிவித்து விட்டு போயிருக்கிறார். எனவே நமக்கு பின்னடைவல்ல. பகைவன் கூனி குறுகக்கூடிய நிலையிலும் சர்வதேச அரங்கிலே தனிமைப்படக்கூடிய வளர்ச்சி போக்கும் ஏற்பட்டுள்ளது. நம்முடைய நியாயங்கள் உலக அரங்கில் இப்பொழுது மேலும் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளன. இந்த மாவீரர் நாளில் ஈழத்தில் வாழும் தமிழர்களும் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களும் நிலக்கோளமெங்கும் நிறைந்து வாழும் தமிழர்களும் உறுதியெடுக்க வேண்டும். ஈழத்தில் மீண்டும் விடுதலை எழுச்சி புதிய வடிவத்தோடு உருவாக வேண்டும். தமிழ்நாடும் அனைத்து உரிமைகளோடு இயங்கவில்லை என்பதை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை இந்திய ஏகாதிபத்திய அரசும் தமிழ்நாட்டு அரசும் செய்து கொண்டுள்ளன. முள்ளிவாய்க்காலில் மடிந்து போன தமிழர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் தஞ்சாவூரிலே ஐயா பல நெடுமாறனவர்களுடைய முயற்சியால் எழுப்பப்பட்டது. அந்த நினைவு சின்னத்தை திறக்க விடாமல் தமிழக அரசு முதலமைச்சர் ஜெயலலிதா பல வகைகளில் தடுத்தார். மதுரை உயர்நீதிமன்றத்திலே மீண்டும் மீண்டும் மனு போட்டது தமிழக அரசு அந்த விழாவை நடத்த அனுமதிக்க கூடாது என்று. ஆனால் நீதிமன்றம் அந்த விழாவை நடத்த அனுமதி வழங்கி விழா சிறப்பாக எழுச்சியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் 3 திரண்டு நடத்தப்பட்டது. அதன் பிறகு அதனுடைய சுற்றுச்சுவர்களை பூங்காக்களை அழித்தது தமிழக அரசு. காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறையை ஏவி அழித்தது. இலங்கையில்
உள்ளிவாய்க்கால் தியாகிகளுக்கு ஒரு மெழுகுபத்தி ஏந்தி நினைவஞ்சலி செலுத்த முடியாத கொடுமை இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அதுதானே நீடிக்கிறது. தமிழ்நாட்டிலும் உள்ளிவாய்க்கால் முற்ற ஈகியருக்கு ஒரு நினைவேந்தல் நடத்த முடியாமல், ஒரு நினைவு சின்னம் வைக்க முடியாமல் நடக்கிறது. இலங்கையில் மாவீரர் துயிலும் இடங்களை ராஜபக்சே கும்பல் அழித்தது. இங்கேயும் ஈழத் தமிழர்களுக்காக எழுப்பப்பட்ட ஒரு நினைவு சின்னத்தை, ஒரு பகுதியை தகர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு தமிழர்கள் முழு உரிமைகளோடு இருக்கிறார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இங்கேயும் இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு கங்காணி முதலமைச்சர்களாக ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த புரிதல் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கும் வேண்டும், தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வேண்டும். தமிழ் இனம் இதிலிருந்து விடுதலை பெற மாவீரர்கள் நினைவு நாளிலே உறுதியேற்க வேண்டும். மாவீரருடைய நாளில் நினைவு நாளிலே வருங்கால திட்டத்திற்கு உறுதியேற்க வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வாழும் தமிழர்களுக்கு குடிமை உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். ஐநாவின் மேற்பார்வையிலே அங்கே துயதுடைப்பு பணிகள் நடைபெற வேண்டும். அடுத்து ஐநாவின் மேற்பார்வையிலே அங்கு ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இலங்கையோடு சேர்ந்திருப்பதா பிரிந்து போவதா என்ற ஒரு ஜனநாயக முறையிலான கருத்து வாக்கெடுப்பு அங்கே நடத்த வேண்டும். இலங்கையில் ஜனநாயகம் இருக்கிறது என்றால் இந்த ஜனநாயகத்தை ஏன் மறுக்க வேண்டும்? ஈழத் தமிழ் மக்கள் இலங்கையோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம் என்று பெரும்பான்மையாக வாக்களித்தால் வாழட்டும். அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்று தீர்ப்பளித்தால் அதன்படி தனி நாட்டை ஐநா மன்றம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த முழக்கங்களை நாம் முன்வைப்போம். ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் புவிப்பரப்பெங்கும் படர்ந்து வாழும் தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இந்த முழக்கங்களை, ஐநாவின் மேற்பார்வையில் குடிமை உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவம் திரும்ப பெற வேண்டும், ஐநாவின் மேற்பார்வையில் கருத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த முழக்கங்கள் நம்முடைய அடுத்த ஓராண்டு முழக்கங்களாக, மக்கள் முழக்கங்களாக வளரட்டும். வருகின்ற மார்ச் மாதம் ஐநாவின் மனித உரிமை கவுன்சில் கூடும் பொழுது நாம் இப்பொழுதிருந்து செயல்பட்டால் ஒரு பன்னாட்டு புலனாய்வு மன்றம் ராஜபக்ஷ கும்பல் மீது அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி நாம் செயல்பட வேண்டும். இந்த மூன்று முழக்கங்களையும் நாம் முன்வைத்து செயல்பட மாவீரர்கள் பெயரால் உறுதியேற்போம் என்று கூறிக்கொள்கிறேன். மாவீரர் நாளில் மீண்டும் மாவீரர்களுக்கு நினைவேந்தலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.